பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், புகைப்பட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிலீஸ்க்கு இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. என் ஹார்ட் பீட் எனக்கே கேட்குது. ஸோ இந்த கிட்ட நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணத்தப்போ அந்த மாப்பிள்ளைக்கு கிட்ட வர 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 ஒரு டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அந்த தாலி கட்டுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா முகம்லாம் பெப்ப பெப்பன்னு ஆகி யார் என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஐயர் இப்படி திரும்பினா இப்படி திரும்புவாங்க, இதை எடுத்து அங்கே போடுனா போடுவாங்க, வடக்க பாருன்னா அப்படி இப்படி திரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட டோட்டல் ஒரு அந்த ஒரு இதில் இருக்குது. நான் ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா என்ன சொல்லினாலுமே அது ஏற்கனவே சொன்னதாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்னுடைய ரேஞ்சுக்கு, என்னுடைய சக்திக்கு மேக்ஸிமம் இந்த படத்தில் நான் உழைச்சிருக்கேன்னு சொல்லலாம். மற்றபடி வித்தியாசம் அப்படிங்கிற இதுதான் எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க. எல்லா டைரக்டர்களும் எல்லா கதாசிரியர்களும் அந்த கதையை ஆரம்பிக்கும்போது இதை டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. நானும் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நம்புகிறேன் நான். இப்போ ஏன்னா இப்போது ஒரு படம் பண்ணும்போதே இது இப்போது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு இல்லை, அது ரீச் ஆகுறதுங்கிறது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ரீலில் வந்து என்ன எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, செகண்ட் ரீல் முடிஞ்சிச்சு இப்போ என்ன மெசேஜ் அனுப்புவாங்க, இப்போ என்ன ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு, ரீல் ரீலுக்கு என்ன ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு யோசித்து பண்ண வேண்டியது இருக்குது. ஆடியன்ஸ் எப்படி இதை ரிசீவ் பண்ணுவாங்கங்கிறது போக, இது ஃபஸ்ட் ரீலுக்கு என்ன மெசேஜ் போடுவாங்க, செகண்ட் ரீலுக்கு என்ன ஸ்டார் போடுவாங்க அப்படின்ட்டு இதையும் யோசிக்க வேண்டியது இருக்குது கூடவே. இப்போ அதனால் வந்து ரொம்ப கூடுதல் பொறுப்போடு பண்ணியிருக்கோம் எங்களோட டீம் எல்லாருமே. மகேஷ் பாபு சார் வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு ரேரான சில குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. என்னென்னா ஹீரோயிசம் இருக்கும், ஆனால் ரொம்ப நேச்சராக இருக்கும். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு ஹீரோயிசம் பண்ணணும், ஏன்னா மாஸ் ஃபில்மு ரஜினி சார் ஃபில்ம்லாம் பார்த்து நம்ம வளர்ந்துருக்கோம். அந்த அந்த மாஸும் இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழித்து என் பையன் பார்த்து என்னப்பா இப்படி படம் எடுத்திருக்கேன்னு சிரிச்சிடக்கூடாது. ஸோ அது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும். கொஞ்சம் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத தவிர ஒரு 5 இயர்ஸ் கழித்து இந்த படம் பார்த்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பண்ணுற ஒரு ஒரு மீட்டர் இருக்குல்ல, அதுக்கு கரெக்டான இருப்பார். ரொம்ப ஹீரோயிசத்தை பூஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அழகாகவே அதை பண்ணுவார். அந்த கதைக்குள்ளே இருக்கிறத அழகாக லிஃப்ட் பண்ணி கொடுக்குற ஒரு ஹீரோ. அதனால் அவரை வச்சு பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் தொடர்ந்து என்னுடைய படங்கள் எல்லாமே தெலுங்கில் டப்பிங் பண்ணதுனால அது தேவையில்லை, தமிழில் பண்ணாவே தெலுங்கில் டப்பிங் ஆகிடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ இப்போ வந்து தெலுங்கில் வந்து எனக்கு ரொம்ப கேப் ஆகிட்டதுனால ஸோ டைரெக்டாக தெலுங்கில் இருந்து ஒன்று பண்ணணும், அதே சமயத்தில் பைலாங்குவலாக பண்ணணும். ஒவ்வொரு டேக்கும் ஓகே டேக் ஆகிட்ட பிறகு நம்ம தமிழில் பண்ணிடலாம்னு நினச்சி ஆரம்பித்தோம். பட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அது ரொம்ப ஒரு சவாலாக இருந்தது. அந்த சவால் வந்து சந்திக்கிறதுக்கு எனக்கு வந்து முழு ஸ்ட்ரென்த்து கொடுத்தாரு. ஏன்னா 2 தடவை எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு நம்ம வந்து அதே ஆக்ஷன் கட்டு தான் திருப்பி சொல்ல போகிறோம். ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் திருப்பி வாங்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் ஆனாமே கூட நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி பண்ணிடலாம். பட் ஆர்டிஸ்ட்டுங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற ஆர்டிஸ்ட்டுங்க அதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதே எனர்ஜியோடு பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஸோ அதை எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கார் மகேஷ் பாபு சார். ஸோ அவருடைய உழைப்புக்கு, அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இந்த படத்தை வந்து பிரசாத் சார் அண்ட் மது சார் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தை ரொம்ப இது நல்லா வரணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. இதில் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஓகே இதில் இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ மார்ஜின் இருக்கும் அப்படின்னு நினைக்காம ஃபஸ்ட்டு இந்த படத்தை ரொம்ப நல்ல படமாக எடுத்துருவோம், அதுக்கப்புறம் இதிலேருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி படத்தை நேசித்த ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் எனக்கு வந்து உண்மையிலே அவங்க வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க. தமிழில் இதை ரிலீஸ் பண்ணுற லைக்கா அவங்களும் ரொம்ப ராஜு சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கும் என்னோட தேங்க்யூ, இது ரொம்ப நன்றி. சந்தோஷ்வன் சார், சந்தோஷ்வன் சார் வந்து அவரோட நான் 2வது படம் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது துப்பாக்கி பண்ணும்போது எனக்கு நம்பிக்கையே இல்லை,
ஏன்னா சடனாக திடீர்னு டேட்டு, ஏன்னா அவங்க சாருக்கு வந்து ஏதோ ப்ராஜெக்ட்லாம் வரும், திடீர்னு போய் ஒன் மந்தில் ஒரு படம் முடிக்கிறேன்னு போவார், திடீர்னு இந்தியாவிலே இருக்க மாட்டார், வேறு கண்ட்ரிக்கு போயிடுவார். ஸோ அவரோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி, அவரோட மைண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்கிறவர் அவர். சார் சடனாக வந்து என் கூட துப்பாக்கி பண்ணணும்னு நினச்சதே எனக்கு பெரிய கனவு மாதிரி இருக்குது. இந்த படத்துலையும் எனக்கு அந்த இது கொடுத்தாரு, என்னோடய விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே, என்னுடைய மைண்டில் இருந்த கதையை வந்து அழகாக கொண்டு வந்தார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணார். ஸோ இந்த படம் ரெண்டு மொழியிலையும் பண்ணி அதை ரொம்ப எனர்ஜி கொஞ்சம் கூட குறையாமல் கொண்டு வந்ததுக்கு வந்து சந்தோஷம் சார் வந்து ஒரு முக்கிய காரணம். ஏன்னா கொஞ்சம் ஒரு ஷாட்டுக்கு டிலே பண்ணிவிட்டு அடுத்த ஷாட்டுக்கு டிலே மறுபடியும் லேட் பண்ணியிருந்தா ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே எனர்ஜி ட்ரைனாக இருக்கும். எங்கேயுமே ஆர்டிஸ்ட்டை ஃபஸ்ட்டு உட்காரவே விட மாட்டார், அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ். நம்ம இந்த ஷாட்டு முடிஞ்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அடுத்த சார் அடுத்த ஷாட்டு இப்படி ட்ராலி போய் இப்படி வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட என்ன ஷாட்டுன்னு நம்ம டைலாக் சொல்லி கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே ரெடின்றவர் டக்குன்னு. ஸோ அப்படியே ஆர்டிஸ்ட்டுக்கு உடனே அந்த ஃப்ரேமில் போய் நிற்க வச்சு அடுத்த இது பண்ணுவோம். ஏன்னா உட்காந்துட்டோன்னு வச்சிங்களேன், உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டாங்க ரெண்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பிரேக்கு, பிரேக்கில் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டு திருப்பி வந்துன்னா எதுக்கு என்ன பண்ணோடனே ஒரு கனெக்ட் இருக்காது. ஸோ அந்த அந்த சீனை வந்து குயிக்காக முடிக்கிறதுல ஒரு கரண்ட் ஒன்று இருக்கும், அந்த ஆர்டிஸ்ட்டுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் வரும், அந்த அந்த கோஆர்டினேஷன் குறையிறதுக்குள்ளே அந்த சீனை நம்ம அப்படியே சுட்டி எடுத்துடணும். ஸோ அந்த விஷயத்துக்கு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் சந்தோஷன் சார், அவருக்கு என்னுடைய மிக மிக நன்றி. ஹாரிஸ் சார் சாங்ஸ் எல்லாமே தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே ரொம்ப நல்லா ஹிட் ஆகிட்டுருக்கு. முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் ஒரு பரபரப்பை உண்டாக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் பண்ண சீன் தான், நாங்கள் எடுத்த சீன் தான், அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டு திருப்பி வரும்போது அதுக்கு அதுக்கு ஒரு பாலிஷ் கிடச்சி ஒரு லிஃப்டாக இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. பீட்டர் ஹேன் சார் வந்து பிரமாதமாக அதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸு ஒரு ஃபைட்டுன்னு சொல்லாமல் அந்த ஃபைட்டில் ஒரு எமோஷனல் சேர்த்து பண்ணியிருக்காரு. உண்மையிலே வந்து சொல்லுவாங்கள்ல உயிரை பணையம் வைத்து அப்படின்வாங்கள, அது உண்மையிலே அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிற வார்த்தைகள் வந்து எக்ஸ்ட்ரா கிடையாது அப்படின்றத நீங்கள் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கும்போது, கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற சீக்வன்ஸ் பார்க்கட்டும், அது வந்து ரொம்ப நிறைய பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் இவங்க எல்லாமோட வச்சு பண்ணோம். ஸோ எல்லாரையோட பாதுகாப்பையும் மனசில் கொண்டு அதை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த இதையும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு பீட்டர்கின் சார், அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ஸ்ரீகர் சார் நல்லா ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணார், இன்ஃபேக்ட் சில இடத்துலலாம் கதை நாங்கள் எடிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் இதை சொல்ல வந்தீங்க ஆனால் இது கன்வே ஆகலை, இப்படி ரெண்டு க்ளோஸ்அப் வேணும், இப்படி ஒரு ஷாட் வேணும், இப்படி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி படம் எடிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சொல்லுவார். ஸோ எனக்கு என்ன ஒன்றா அடுத்த ஷெட்யூல் பண்ணும்போது அவர் கேட்குற ஷார்ட்ஸை நான் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ அதனால் வந்து அவர் ஒரு எடிட்டர்னு சொல்ல மட்டும் முடியாது, ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராகவும் இந்த படத்துக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஜே சூர்யா சார் என்னுடைய நண்பர், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் அவரோட நான் பணியாற்றும் வாய்ப்பு கிடைச்சிது. அஜித் சாரோட என்னோடய அறிமுகம் கிடைக்கிறதுக்கு சக்கரவர்த்தி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். சக்கரவர்த்தி சார் வந்து நிக்காட்ஸ் சக்கரவர்த்தி சார் வந்து என்னை அஜித் சார்கிட்ட இது பண்ணி என்னுடைய முதல் படம் வந்து அவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதுக்காகன்னு இல்லை, இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் அவருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேரக்டர் டிசைன் பண்ணப்போய் நான் சார்கிட்ட சொன்னேன், மகேஷ் சார்கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, சாருக்கு வந்து அவரோட மாஸ் இமேஜுக்கு சடனாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் புதுசாக அதுவும் ஒரு டைரக்டர் இமேஜ் இருக்கிற ஒருத்தரை கூட்டு வந்தால் கரெக்டாக பேலன்ஸ் ஆகாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி படத்தை பார்க்கும்போது ஒரு ரெண்டு கேரக்டரை வச்சின அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு அப்படி வந்து நிற்பார். ஸோ இந்த படத்து மூலமாக அவருக்கு வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் சரி ஒரு பெரிய பிரேக்கும் கிடச்சிதுன்னா ஒரு நல்ல நடிகரை நான் யூஸ் பண்ணியிருக்கேங்கிற விஷயமும் என்னுடைய நண்பரை நான் அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கிறேங்கிற ஒரு சந்தோஷமும் எனக்கு கிடைக்கும். தேங்க்யூ சார், நீங்கள் வந்து சடனாக இறைவியில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹைப் கிடச்சிதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு உடனே ஒத்துக்கிட்டீங்க. ஸோ கதையை கேட்காம இந்த படம் எப்படி இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னீங்க, எப்பயுமே கதை கேட்காம நான் எப்படி இருந்தாலும் பண்ணேன்னு சொல்லும்போது தான் இன்னும் கொஞ்சம் பயம் வந்துடும், கரெக்டாக பண்ணிடணுமே, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுமே அப்படின்னு தோணும். ஸோ படம் பார்க்கும்போது அவர் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாற்றிட்டேன்னு உங்களுக்கு தோணும். ரகுல் பிரீத் சிங் வந்து இந்த படத்தில் வந்து ஏகே நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஹீரோ வில்லன் பிளேயில் வந்து அழகான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு ஒரு சின்ன ரிலீஃப் ட்ராக்கு
நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஹியூமர் இருக்கும். நான் கஜினி படத்தில் எப்படி அந்த ஹீரோயினுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையோட ஒரு ஒரு ட்ராக் இருந்துச்சோ அதே மாதிரி மாடர்னாக அழகான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, அவங்களுக்கும் தெலுங்கு தாய்மொழி கிடையாது, தமிழ் தாய்மொழி கிடையாது. எனக்காக தமிழ் வந்து மதர் டங், அவங்களுக்கு தெலுங்கும் கிடையாது. பட் வேறு லாங்குவேஜில் இருந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தெலுங்கு தமிழ் படம் பண்ண தான் இதில் ஒரு அழகான விஷயம். ஸோ டைலாக் எல்லாத்தையுமே ரொம்ப குயிக்காக வந்து பிடிச்சிக்குவாங்க. தெலுங்கு நல்லாவே கற்றுக்கிட்டாங்க. தமிழில் தெரியுமான்னு கேட்டால் சொல்லுவாங்க கண்டிப்பாக புரியும், பேச தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு வார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ குயிக்காக அவங்களும் கற்றுக்கிட்டாங்க. தமிழ் சினிமாவிலையும் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. நல்ல இளமையான திறமையான ஒரு நடிகை தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்காங்க. ஏற்கனவே அறிமுகமானவங்க தான், பட் தமிழ் மூலமாக திருப்பி ஒரு நல்ல ஒரு இது வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பரத் சாருக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கீ கேரக்டர், நல்லா பண்ணியிருக்காரு. எகைன் அவரும் என் மேலே நம்பிக்கை வச்சு தான் பண்ணுறாரு. ஸோ எல்லாருமே அந்த நம்பிக்கையை வச்சு பண்ணும்போது அந்த நம்பிக்கையை கரெக்டாக கொண்டு போகணுங்கிற பொறுப்பும் நம்ம கையில் வந்துடுது. ஸோ கண்டிப்பாக பரத் சாருக்கும் இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையும் நான் நம்புகிறேன். என்னுடைய டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே இந்த படத்துக்கு பெரிய பக்கபலமாக இருந்தாங்க. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிகினிங் டு எண்டு நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணுறோம். அதில் சில சீன் ரொம்ப எதிர்பார்த்ததை விட நல்லா வந்துடும், சில சீன் எதிர்பார்த்ததுக்கு விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லை வேறு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பாருங்கள், எங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதை ரசிகர்கள்கிட்ட கொண்டு சேருங்க. என்றைக்கும் போல் எங்களுக்கு ஆதரவு தருங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்த என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கும் நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு படம் அந்த முடியும் போது கிட்டத்தட்ட டபுள் லாங்குவேஜ் அப்படின்னு பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி என்ன ஆகிடும், அப்படி பிளாங்காக ரொம்ப எனர்ஜி ட்ரைன் ஆகி பிளாங்க் ஆகிடும். அந்த டைமில் இந்த மாற இந்த இது பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து என்னுடைய டீம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கும் நான் இந்த மேடையில் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்கணும், ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமா சேனல் எல்லாரும் லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சா ஷேர் கூட பண்ணுங்க. பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.